அன்பனோடு வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு நாள் 16/11/2021. நான் தற்பொழுது சற்று முன்பு ஒரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர், ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லப்படுகின்ற தலைவர் சீமான் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ பார்த்தேன். 19 hours பேக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஃபோக்கஸ் 247 அப்படின்ற யூடியூப் சேனலில் பார்த்தேன். தமிழ் ஃபோக்கஸ் 247 யூடியூப் சேனலில் சீமான் பேசும்பொழுது இந்த இடஒதுக்கீடு பற்றி பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, படையாச்சியவரவர், தேவரவர், பல்லறையவர், பறையறையவர், இதுமாதிரி ஒரு ஒரு ஜாதியாக சொல்லி ஒவ்வொருத்திலையும் எவ்வளோ பேர் இருக்காங்க கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை விட்டார், தமிழ் இனத்துக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்புறம் டக்குன்னு அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அது மொழிகள் வாரியாகத்தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. பெரும்பாலான மக்கள் வந்து எந்த இடத்துல வாழ்கிறாங்களோ அந்த இடத்த வந்து பவுண்டரி போட்டு அது மாநிலங்களாக பிரித்தார். இந்தியா ஒன்று சேர்க்கப்பட்ட உடனே, இந்தியாவில் சின்ன சின்ன ராஜ்யங்கள்லாம் ஒன்று சேர்த்த உடனே மொழி வாரியாக பிரிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிரித்தாங்க. ஸோ அதில் வந்து தமிழ்நாடை வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு பிரித்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்ற பேரை வந்து அண்ணாதுரைகள்லாம் போராடி வாங்கினாங்க, அவங்க வச்சாங்க தமிழ்நாடுன்ற பேரை. இப்போது ஜாதி மதம் இருக்கக்கூடாது, ரெண்டுமே கற்பனை. அதை நீங்கள் பயாலஜிக்கலாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஜாதி மதம் சயின்டிஃபிக்காக நீங்கள் ஒருத்தன் எந்த ஜாதியும் கண்டுபிடிக்க முடியாது. நான் வந்து பிராமின் சொல்லிக்கணும் ஒரு பூணூல் போட்டுக்கணுன்னா பிராமின் இல்லை நிரூபிக்கவே முடியாது. அப்பா என்ன, தாத்தா என்ன, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுவும் நான் போய் சொன்னேன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம என்ன மதம்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்னுடைய மன நம்பிக்கை, நம்பிக்கை தான் மதம். அது என் மனசில் நான் என்ன சாமி நினச்சிருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. மதம் என்றதும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதெல்லாம் தெரியாது, பிளட் டெஸ்ட் எடுத்து அதெல்லாம் தெரியாது, ஜாதி மதம் தெரியாது. அவங்க பேச்சை வச்சு அதை கண்டுபிடிக்க முடியாது. உண்மை கண்டறியும் கருவியால் வந்து அவங்க என்ன ஜாதி மதம்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆக இது வந்து நிரூபிக்க முடியாத ஒன்றை வந்து அடிப்படையை வைத்து இடஒதுக்கீடு கொடுப்பது சரியல்ல. வேற இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ கொடுத்த ரிசர்வேஷனில் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு பட் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பீப்புளுக்கான 10% ரிசர்வேஷன். அது ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு எடுத்துடணும். எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்கும். எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 25% கொடுங்க. அவங்களுக்கு 50% கொடுங்க. எக்கனாமிக்கலி பேக்வர்ட் பீப்புள் அவங்க 50% ரிசர்வேஷன் கொடுத்து மீதி 50%க்கு மட்டும் மீதி பேர் கொடுக்கும். அந்த 50%ல் வந்து 8 lakhs வச்சுருக்காங்க போல இருக்கு. ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhs கீழே இருந்தாக்கா, 8 lakhs அண்ட் அதுக்கு கீழே இருந்தாக்கா அவங்க வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. வேணாம், அது அப்போ அவங்க அந்த அளவுக்கு அது முன்னேறி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட முன்னேறாத ஷெடியூல்டு காஸ்ட் ஷெடியூல்டு ட்ரைப் பீப்புளெலாம் இருக்கிறாங்க. மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லப்படுது, பேக்வர்ட் கம்யூனிட்டி இருக்கிறாங்க. ஆகவே எக்கனாமிக் பேசிஸில் மட்டுமே ரிசர்வேஷன் கொடுக்குற மாதிரி வந்தாக்கா அது வந்து சிறப்பு. ஜாதி மதம்ன்ற பேர்லாம் கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்துடணும். அதுக்கு தான் சீமான் போராடும். ஜாதி மதம் தேவையே கிடையாது, அது அடிப்படையில் கொடுக்க தேவையில்லை. அப்போ தான் சமத்துவம் வரும். இப்போது சீமான் வந்து பல்லர், பறையர், முக்குளத்தூர்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணம், அதுக்கெல்லாம் தனித்தனியாக இனவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சீமா நாடார்ன்றத வந்து தாங்கி பிடிச்சிக்கிறாப்பு. தான் நாடார், தன்னுடைய சமுதாயம் நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், அவங்களுக்கு உரியது கிடைக்கணும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய 5 ஜாதிகளில் ஒன்று நாடார், வன்னியர், நாடார், அதே மாதிரி கொங்கு பண்ணுறதுக்க கவுண்டர்னு சொல்லப்படக்கூடிய வன்னியர், கவுண்டர், தேவர், முக்குளத்தூர்னு சொல்லப்படக்கூடிய தேவர், மரவர், அகமுடையார் நினைக்கிறேன், இவங்க இந்த 5 ஜாதிகள் தான் முக்கியமான ஜாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதிகள். அதில் வந்து உறுதியாக இருக்கிறார் சீமான். அந்த நாடாருன்ற கம்யூனிட்டிக்கு வந்து தனக்குரியது வந்து ஒன்று மெஜாரிட்டிக்குரியது ஒன்று, அதனால தான் நாடாடுறதுக்கு தப்பு. சீமான் எப்போ வந்து நாம் தமிழர்னு கட்சி பேர் வச்சுட்டாரோ அப்போ மீதி எல்லா பிரிவினைகளும் இல்லாமல் பண்ணுறது தான் சீமானுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். அதுவே தான் நாடாருன்றத முதல்ல சீமான் மறக்கணும். அப்போ தான் தமிழன்றது வந்து வரும் இல்லையா. நான் நாடான்றது சீமான் மறக்காதவருக்கும் நான் தமிழன்றது வந்து சீமானால் ஏற்றுக்க முடியாது. நான் பறையன்றது தான் சீமானுக்கு தெரியும். சீமான் நாடார், நான் பறையன், அதுதான் சீமானுக்கு தெரியும்.
அது அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுற இடைஜாதியை சேர்ந்தவர் ரிசர்வேஷன் கேட்கக்கூடாது. எதுக்கு மோஸ்ட் பேக்வேர்டு பேக்வேர்டெலாம் சொல்லிக்கிற ஷெடியூல்டு ஷெடியூல்டு கேஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் இன்னும் வந்து அவமானம் தானே இருக்குது. அப்போ அதுக்கு மட்டும் 18% ரிசர்வேஷனு ஷெடியூல் ட்ரைபுக்கு 1% ரிசர்வேஷன் எடுத்து 19%ஓடு முடிட்டோம். மீதி பேருக்குலாம் எதுக்கு ரிசர்வேஷன்? நீங்கள் தான் முன்னேறிய சமூகம்னு சொல்லிக்கிறீங்க. அந்த 10%ம் தேவையில்லை அவனுக்கும். பேக்வேர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிக்கிறீங்க, பேக்வேர்டெலாம் கிடையாது. நீங்கள் நீங்கள் இது பறையனோட மேலேன்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ நீங்கள் முன்னேறிய சமுதாயத்தில் தான் வரீங்க, உங்களுக்கு ரிசர்வேஷன் தேவையில்லை. அதுவே 18% ஃபார் ஷெடியூல்டு காஸ்ட்டு, 1% ஃபார் ஷெடியூல்டு ட்ரைப் அப்படின்ற அந்த ரிசர்வேஷன் மட்டும்தான் பார்லிமெண்ட்டில் ஒரிஜினலாக கொடுக்கப்பட்டது. அது அது மட்டும்தான் இருக்கணும். அதை மீறி வந்தது எல்லாமே அவங்கவுங்க ஜாதி வாரிய ஜாதியை சார்ந்த முன்னேறிய சமுதாயத்தை சேர்ந்த எம்பி எம்எல்ஏ இவங்களால் கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடுகள். அவை அது எல்லாமே அழிக்கப்பட வேண்டும். ஷெட்யூல்ட் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் கூட தேவையில்லை. ரிசர்வேஷன் எக்கனாமிக் பேசிஸில் வந்துவிட்டு 50% ரிசர்வேஷன் ஃபார் ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் பீப்புள். ஸோ அதில் வந்து 8 lakhs வச்சாக்கா அகைன் திரும்பி பேக்வர்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பீப்புள் தான் உள்ளே வருவோம். அது அதை வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணு. 2 lakhs அவ்வளோதான். 2 lakhs கீழே சம்பளம் வாங்குற வருட சம்பளம் வந்து 2 lakhs கீழே இருக்கிறவன் 3 lakhs வச்சுக்கோ. கேரளாவில் 4 lakhs சொல்கிறான் ஃபார்வர்டு எக்கனாமிக்கலி பேக்வர்டுன்றதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து 4 lakhs கீழே சம்பளம் ஆனுவல் இன்கம் இருந்தாக்கான்னு சொல்கிறான் வருடாந்த சம்பளம். அதை நீ 4 lakhs கூட வச்சுக்கோ. 4 lakhs வச்சா கூட பேக்வர்ட் கம்யூனிட்டி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி உள்ளே வருவோம். ஸோ உண்மையாகவே எக்கனாமிக்கலி பேக்வர்டுன்றவன் வந்து ஷெடியூல்டு கேஸ்ட் ஷெடியூல் ட்ரைபில் தான் இருக்கிறான். அது 50% ரிசர்வேஷன் கொடு. 2 lakhs கீழே இருக்கிறவனுக்கு கொடு, இல்லை 3 lakhs கீழே இருக்கிறவனு கொடு. கேரளாவுக்கும் கீழேவா 3 lakhs கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரிசர்வேஷனு 50% ரிசர்வேஷன். இன்னும் எஜுகேஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட்டும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிறவங்க எல்லாரும் மேலே வந்துடுவாங்க. ஸோ 20 இயர்ஸில் எல்லாமே சமமாகிடும். அது மட்டும் இல்லாமல் ஜாதி மதம் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அப்புறப்படுத்தணும். அதை எடுத்துரு. எக்கனாமிக்கலி பேக்வர்ட் அவங்களுக்கு மட்டும் 50% ரிசர்வேஷன், மீது எல்லாம் ஓப்பன் காம்படிஷனில் தான் முட்டணும். அவ்வளோதான். அப்போ வந்து ஷெடியூல்டு காஸ்ட் ஷெடியூல் ட்ரைபில் இருக்கிற நாளெலாம் கூட ஓப்பன் காம்படிஷனில் தான் முட்டி ஆகணும். ஏன்னா எனக்கு 12 lakhs மேலே இன்கம்மு, மோர் தென் 1 lakh ஆனுவல் இன்கம் அப்படின்னும் பொழுது நானே 12 lakhs மேலே வந்துடுறேன். அப்போ நான் ஷெடியூல்டு காஸ்ட் கிளைம் பண்ண முடியாது. அதுவே ஓப்பன் காம்படிஷனில் தான் வந்தாகணும். முன்னேறிய சமூகத்தை முன்னேறிய எக்கனாமிக்கலி ஃபார்வர்டில் இருக்கக்கூடிய ஷெடியூல்டு காஸ்ட் ஷெடியூல் ட்ரைபல் பீப்புள் கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எவ்வளோ பேர் இருக்கிறான், கோடிக்கணக்கான சொத்து சுட்டி வச்சு ஷெடியூல்டு காஸ்ட்டே மறைச்சிங்க ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணுறான். ஸோ இது இது ஜாதி மாதிரி ஜாதி கல்யாணம் பண்ணுறது நல்லது, ஆனால் அவன் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் தான் கல்யாணம் பண்ணுவோம், பிராமின் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவானே தவிர ஒரு ஷெடியூல்டு காஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பறையன் வந்து தனக்கும் கீழே மதிக்கப்படக்கூடிய ஒரு தோட்டியோட பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டான், ஒரு சக்லியோட பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டான். அவே சமூக நீதினு சொல்லக்கூடிய எல்லோருமே, சீமான் முதல் கொண்டு ஸ்டாலின் வரை எல்லோருமே எக்கனாமிக்கலி பேக்வர்ட் அப்படின்றதுக்கு ஒரு வரையறை வச்சுட்டு 4 lakhs 3 lakhs ஆனுவல் இன்கம் இருக்கிறவங்களை வச்சுட்டு அதுக்கு மட்டும் 50% கொடுங்கயா, ஜாதி மதம்லாம் கிடையாதயா அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து உண்மையான சமூக நீதி. அவன் எந்த ஜாதியாக இருந்தானா, பாப்பானா இருந்தானா, பறையனாக இருந்தானா, பல்லனாக இருந்தானா, சக்கிலியாக இருந்தானா, தோட்டியாக இருந்தானா, வன்னியனாக இருந்தானா, கவுண்டனாக இருந்தானா, எவனாக இருந்தாலுமே அவன் ஏழையாக இருந்தாக்கா அவனுக்கு ரிசர்வேஷன் கூடியா? 2 lakhs 3 lakhs கீழே ஆனுவல் இன்கம் வருது, அவன் தான் உண்மையாக தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அவன் தான் உண்மையாக ஒடுக்கப்பட்ட சமுதாயம், அவனுக்கு வாய்ப்பு கூட. அதே நேரத்தில் ஜாதி மதம் இல்லாமல் போயிடும். ஸோ ஒருத்தருடைய பயோடேட்டாவில் ஜாதி மதம்ன்றது இருக்கக்கூடாது. கான்ஸ்டியூஷன்லேயும் எந்த நாட்டோட எந்த மத எந்த மாநிலத்தோட சட்டத்துலேயும் ஜாதி மதம்ன்றது பேர் இருக்கக்கூடாது. பயோடேட்டாவில் ஜாதி மதம்ன்றது ப்ரொஃபைலில் ஜாதி மதம்ன்றது இருக்கக்கூடாது. இருந்தாவே குற்றம் சொல்லு, டிக்ளேர் போடும், அப்போ எல்லாம் சரியாக போயிடும். அப்போ அங்கே இருக்க வேண்டியது என்ன? வாட் இஸ் த ஆனுவல் இன்கம் ஆஃப் த ஃபேமிலி, வாட் இஸ் த ஆனுவல் இன்கம் ஆஃப் ஃபாதர், இப்படி ஏதாவது ஒன்று டிஃபைன் பண்ணு. ஃபேமிலினாக்கா என்ன டிஃபைன் பண்ணு, அவ்வளோதான். ஸோ ஆனுவல் இன்கம் வந்து ஒரு இண்டிவிஜுவலுடையது மோர் தென் 12 lakhs 4 lakhs 3 lakhs இருந்தாவோ 2 lakhs இருந்தாவோ, அல்லது ஒரு ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம்மு 2 lakhs 3 lakhs இருந்தாவோ, அது ரேஷன் கார்டை வச்சு டிஃபைன் பண்ணு, அவ்வளோதான். அப்படி பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் சொல்லிட்டு அதை மட்டும் போடு. ரேஷன் கார்டெலாம் டிஃபைன் பண்ணு, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் எக்கனாமிக்கலி ஃபார்வர்டு ரெண்டே ரெண்டு கேஸ்ட்டு தான் இருக்கணும் இந்தியாவில், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் எக்கனாமிக்கலி ஃபார்வர்டு, அவ்வளோதான். அது ரேஷன் கார்டில் வந்துடணும். எப்போ அவங்க வந்து பணக்கார ஆகிறாங்களோ, ஒரு தனியாக ஒருத்தன் போயிட்டு அவனால் 4 lakhs மேலே சம்பாதிக்க முடியுதோ, 3 lakhs மேலே சம்பாதிக்க முடியுதோ, அவன் வந்து எக்கனாமிக்கலி ஃபார்வர்டு, அவனுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. அந்த ஃபேமிலியிலேருந்து அவனை நீக்கணும், அவன் தனியாக ஒருக்கு ரேஷன் கார்டு கொடு, அவ்வளோதான். ஷு ஓம். ஆக இப்படி ரெண்டே ரெண்டு ஜாதியாக பிரித்து அந்த ரெண்டு ஜாதியும் இன்னும் ஒரு 20 வருஷத்துல எல்லாம் போதும், எல்லாமே பணக்காரன்ற